ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐசிஎஃப்ஆர்இயில் தான் வந்து உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜாப் தான் இது. சேலரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 56,100லேருந்து 177,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பு, ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு. இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ICFRE சொல்லுவோம், அங்கேருந்தான் வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட் பிங்கிற கேட்டகரிக்கு வந்து எடுக்கிறாங்க. சேலரி லெவல் உங்களுக்கு வந்து 56,100லேருந்து 177,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். லெவல் 10 படி இதுக்கான சேலரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள், ஒரு ஒரு போஸ்ட் கோடு வரையும் உங்களுக்கான இதில் குவாலிஃபிகேஷன் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், இப்போ போஸ்ட் கோடு 1 வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பயோடெக்னாலஜி கேட்டகரி SPTக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். MSCயில் வந்து நீங்கள் பயோடெக்னாலஜி இல்லைனா வந்து அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி முடிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க டிசேரபிள் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, அதுவும் நீங்கள் முடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவாங்க. டிசேரபிள்ங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எசென்சியல் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் உங்ககிட்ட இருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு போஸ்ட் கோடில் வந்து பாருங்கள் பாட்னி கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் MSCயில் வந்து பாட்னி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து செல்லுலோஸ் அண்ட் பேப்பர் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாருங்கள், நீங்கள் MSCயில் வந்து செல்லுலோஸ் இல்லைனா வந்து பேப்பர் அண்ட் டெக் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பல்ப் அண்ட் பேப்பர் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பிடெக்கில் வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் இல்லைனா கெமிக்கல் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் MTech பல்ப் அண்ட் பேப்பர் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கேட்டகரி, இதுக்கு நீங்கள் MSCயில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள் ஃபாரஸ்ட் எக்கோலஜி கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் MSCயில் வந்து பாட்னி இல்லைனா ஃபாரஸ்ட்ரி இல்லைனா என்விரான்மெண்டல் சயின்ஸு இல்லைனா எக்கோலஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து MSCயில் வந்து நேச்சுரல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரி வைஸாக உங்களுக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு 13 போஸ்ட் கோடுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு. அந்தந்த டைப்புக்கு வந்து பாருங்கள் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது, நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இதில் எசென்சியல் கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். டிசர்பிளும் கொடுத்துருக்காங்க பதிலாக, அது வந்து இருந்துச்சுன்னா முன்னுரிமை தருவாங்க. அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில். ஸோ அது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம்க்கான சென்டர் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து நீங்கள் ரெண்டு இது சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு 9 சென்டர் வந்து இருக்குது. இதில் வந்து பாருங்கள், இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடும் வந்து இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா கோயம்புத்தூர். ஸோ இங்கே வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். பிளேஸ் ஆஃப் ஒர்க்குமே வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில் தான் இதுக்கான பிளேஸ் ஆஃப் ஒர்க்குமே உங்களுக்கு வந்து இருக்க போகுது. தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் தான் இதுக்கான பிளேஸ் ஆஃப் ஒர்க் வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 21 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்குலாம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி உமன் கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது, ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் 1000 வந்து பே பண்ணால் போதும். அதே வந்து நீங்கள் மீதி இருக்கிற கேட்டகரி ஓபிசி யூஆர் இடபிள்யூஎஸ் இவங்கலாம் வந்து பார்த்தோன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 1000 ரூபா, ப்ராசஸிங் ஃபீஸ் 1000 சொல்லி மொத்தம் 2000 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலையே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை, இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறீங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த மாதிரி சப்ஜெக்ட்டில் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ தான் இதுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அதுக்கான குவாலிஃபைங் மார்க் என்ன எல்லாமே இதில் டீட்டெயிலாக இருக்குது. அதேமாதிரி பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து 70 மார்க் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கரெக்டாக ஒரு ரீட் பண்ணி பாருங்கள். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்கள், ஆல்ரெடி நான் சொன்ன பார்த்தியில் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் கோயம்புத்தூர் வந்து இங்கே இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் தான் இதுக்கான பிளேஸ் ஆஃப் ஒர்க்குமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதையுமே இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் வந்து அப்ளை பண்ணும். அதுக்கு வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும், எவ்வளோ கேபிளில் நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறது இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க் வந்து recruitment.icfre.gov.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணோம். லாஸ்ட் டேட் வந்து 15th அக்டோபருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 15th அக்டோபர் தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மூலம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க, நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.